இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. எதற்கு நாம் அடிமையாக ஒப்பு கொடுத்துருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாய் இருக்கிற ஒரு மக்களாக காணப்படுகிறோம். இந்த மாதிரி ரோமர் புஸ்தகம் 6:19 வாசிக்கும் போது உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். இனிமாய் ரோமர் 6:18 வாசிக்கும் பொழுது பாவத்தின் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதே ரோமர் 6:20 வாசிக்கும் பொழுது பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்னுமாய் ரோமர் 6:22 வாசிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நம் நித்திய ஜீவனை சேர்ந்து கொள்வதற்கு என்று சொல்லி நாம் நீதிக்கு அடிமைகளாகவும் பரிசுத்தத்துக்கு நம் அடிமைகளாகவும் இருந்து நம்முடைய சரீரத்தை ஆவியை ஆத்துமாவை நாம் சுத்திகரிக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் நித்திய ஜீவனை சேர்ந்து கொள்வோங்கிற நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ முடியும். சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. அன்பு மகாரகமில் இயேசுக்கு சுவே இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க தாவே. எங்களுடைய அவயங்களை நீதிக்கும் பரிசுத்திற்கும் சொல்லி நாங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து அது நிமித்தமாய் நித்திய ஜீவனை நாங்கள் சேர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், புறப்பட்டுக் கொள்ளும். இயேசுக்கு சுவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.